வெளிப்புலனின்மை கல்விக்கு தடையில்லை என்பதற்கு யாழ் சுன்னாகத்தில் அமைந்துள்ள வாழ்வகம் மாணவர்கள் சிறந்த உதாரணமாக விளங்குகின்றனர். விழிப்புலனற்ற மற்றும் பார்வை குறைபாடு உள்ள பிள்ளைகளின் வாழ்வை வளப்படுத்தும் நோக்கில் 1988 வாழ்வகம் இளம் கலாநிதி அன்னலட்சுமி சின்னத்தம்பி அம்மையாரால் ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கை வாழ் தமிழ் பேசும் விழிப்புல வலுவிழந்த பிள்ளைகளின் கல்வி மேம்பாட்டுக்காகவும் வாழ்க்கையின் மேம்பாட்டுக்காகவும் கடந்த 30 வருடங்களாக அயராது பாடுபட்டு வரும் இந்த இல்லத்தில் தற்போது 56 மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர். இவர்களில் 10 மாணவர்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி கற்று வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து கண் பார்வை தெரியும், போக போக தான் குறைஞ்சது. ஐஎல் எக்ஸாம் எல்லாம் நார்மல் எழுதி போட்டு அதுக்கப்புறம் கண் பார்வை குறைய தொடங்கிட்டு அதோட வாழ்வத்துல வந்து ஜாயின் பண்ண 2013 அதுக்கப்புறம் பிரைல் படிச்சுட்டு இப்ப யூனிவர்சிட்டியில 3rd year படிச்சு கொண்டிருக்கிறேன். நாங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி தான் படிக்கிறது. புக்ஸ்ல இருக்கிற நோட்ஸ், லைப்ரரிக்கு போய் நோட்ஸ் எடுக்கிறது எல்லாம் கஷ்டம். அப்படியே எடுக்கணும் என்று சொன்னாலும் இன்னொரு ஆள்கிட்ட ஹெல்ப் எங்களுக்கு வேணும். புக் எல்லாம் வாசிக்கலாது, யாரையாவது கேட்டுதான் அவங்க வாசிக்கணும். அவங்க வாசிச்சதான் நாங்க கேட்டு படிக்கிறதெல்லாம். 9 வயதிலே சிறிய ஒரு விபத்தின் காரணமாக என்னுடைய பார்வை இழந்தேன். இதன் பின்பு ஏறத்தாழ 5 வருடங்களாக வீட்டிலே என்னுடைய காலத்தை கழித்து வந்தேன். பின்பு 2008 அப்போது எனக்கு 14 வயது. இந்த வாழ்வகத்திலே ஒருவருடைய வழிகாட்டலனோடு இங்கு வந்து சேர்ந்தேன். 7ஆம் ஆண்டிலிருந்து அந்த பிரெயில் எழுத்தோடு என்னுடைய கல்வி தொடர்ந்தது. இப்போது யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடத்தில் 1ஆம் ஆண்டிலே கல்வி கற்று வருகிறேன். உண்மையிலே என்னை போன்ற பல விழிப்புலன் இழந்தவர்கள் நல்ல நிலைகளை அடைந்திருக்கின்றார்கள். நாங்கள் விழிப்புலனற்றார்கள். கணனிய பாவிக்கிறான்னு சொன்னா எங்களுக்கு கணனியில உள்ள இந்த திரையில வார எழுத்துக்களை வாசிக்கிறதுக்கான சொல்லி ஸ்கிரீன் ரீடர் வந்து இருக்குது. இணையதளத்துல போய் எங்களுக்கு தேவையான கட்டுரைகளை தேடி தானே தன் பல்கலைக்கழக வேலையோ இல்லாடி பாடசாலையில படிக்கிற மாணவரோ செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இப்ப வந்துட்டது. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்று சொல்லி சொன்னா தற்போதைய இது எங்களுக்கு தமிழ்ல ஸ்கேன் பண்ணின டாக்குமெண்ட்களை எங்களால வாசிக்க இல்லாம இருக்குது. இப்ப நாங்கள் எதிர்கொள்ற சவால். மற்றபடி விழிப்புணர்வுகளால கல்வியை ஒளி, கல்வியை விழி என்ற கோட்பாட்டுக்கு அமைய விழிப்புலனற்ற இந்த மாணவர்களுக்காக வாழ்வகம் இல்லம் செயல்பட்டு வருகின்றது. கடந்த 30 ஆண்டு காலமாக இலங்கை வாழ் தமிழ் பேசும் கண்பார்வையற்ற மற்றும் பார்வை குறைபாடுடைய பிள்ளைகளின் வாழ்வினை மேம்படுத்தும் நோக்கோடு இயங்கி வருகின்ற ஒரு தொண்டு ஸ்தாபனமாகும். அவர்களுக்கு கல்வி மற்றும் இதர வாய்ப்புகளை வழங்குவதன் மூலமாக அவர்களது வாழ்வை மேம்படுத்துகின்ற நோக்கோடு நமது நிறுவனம் இயங்கி வருகின்றது. அவர்களை ஏனையவர்களுக்கு சமமானவர்களாக சமுதாயத்திலே ஒரு நல்ல நிலையிலே வாழ வைக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் எங்களுடைய நிறுவனத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது. பார்வையற்றவர்கள் எங்காவது இருந்தால் அந்த தகவல் எங்களுக்கு தரப்படமாக இருந்தால் நாங்கள் அவர்களை தேடிச் சென்று அவர்களையும் எங்களுடைய நிறுவனத்தோடு இணைத்து அவர்களுடைய வாழ்வையும் முன்னேற்றுவதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றோம்.